उपभेदिनमुद्भवन्द्रवन्तम् प्रजगत्पुण्यफलम् कृदण्डहस्तम् शरणागतसार्थवागमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्तु गुरुपरम्पराये नमः. நேத்தி முதல் சூத்திரம் சேவிச்சோம். அந்த முதல் சூத்திரத்துல சாங்கியன் அனுமானத்தினால சித்திக்கக்கூடிய அறியப்படக்கூடிய பிரகிருதி கூட அச்சேதனமான அப்ரமாத்மகமான பிரகிருதி கூட ஜெகத்காரணமாக படிக்கப்பட்டிருக்கு. எங்க என்ன இந்திரியேபிய பராக்கிருத்தாக அப்படின்னு ஆரம்பிச்சு அவ்யக்த சப்தம் அங்க இருக்கு. அதனால இந்த இடத்துல பிரகிருதி கூட காரணமா இருக்கட்டும் அப்படின்னு ஆக்ஷேபிச்சான். அதுக்கு சூத்திரகாரர் என்ன திருவுள்ளம்னாக்க, இங்க சொல்லப்பட்டது காரணவாதம் இல்லை, வசீகாரிய பரம்பரை. காரண பரம்பரைய சொல்லல, வசீகாரிய பரம்பரைய சொல்ற. ஒரு உபாசகன் எப்படி ஆத்மாவை பரமாத்மா கிட்ட சாப்பிச்சு பரமாத்மாவா அடையிறது, எப்படி எம்பெருமானை அடைவது, எப்படி வசீகரணம் எப்படி பண்ணணும், எந்த கிரமத்துல பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இதெல்லாம் சாதிச்சு முடிச்சார். அதுக்கு வந்து ஆத்மான் ரஜிதம் ரஜினம் வித்தி சரீரம் ரதமே வச்சேன் இருக்கு. ரதஸ்தானத்துல சரீரத்தை சொல்றது உருவகப்படுத்திருக்குது. அதனால அந்த இது இந்திரியத்திய பராக்கிரத்தகான்ற மந்திரத்துல அவ்யக்த சப்தம் இருக்கு. மகத பரம் அவ்யக்தம், அந்த சரீரஸ்தானத்துல அவ்யக்த சப்தம் படிக்கப்பட்டிருக்கு. அதனால இது சரீரம் தான் இங்க எடுத்துக்கணுமே தவிர்த்து பிரகிருதியை எடுத்துக்கூடாது, அது இங்க சொல்லப்படல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டான். அதுக்கு உடனே கேள்வி வருது, அப்படியானால் இங்க வந்து அவ்யக்தம் ஏன் சொல்லணும், இதுவே சொல்லிட்டு போலாமே. அதாவது சரீரம் சொல்லிட்டு போலாம், ஏன்னா அவ்யக்தோன்ற சப்தத்தினால எப்படி சரீரம் சொல்லப்படும், அவ்யக்தம்னா என்ன அர்த்தம், ஸ்பஷ்டமா தெரியாதுன்னு அர்த்தம், வியக்தமா தெரியாதுன்றதுதான் அவ்யக்த சப்தத்தினால சொல்லப்படுறது. வியக்தம்னாக்கா என்ன அர்த்தம், ஸ்பஷ்டமா தெரியறது. சரீரமானது ஸ்பஷ்டமா தெரியறதே, நேர பாக்குறவன் இது உடம்பு அப்படின்னு சமுதாயமா பாக்குறோம். அப்புறம் இது தலை தலைக்குள்ள கை கண்ணு காது மூக்கு எத்தனை பாக்குறோம், எல்லாம் பிரத்யமா ஸ்பஷ்டமா பாக்குறமே, வியக்தமா தெரியுது. அப்போ அவ்யக்த சப்தத்தினால ஸ்பஷ்டமா தெரியாததுதான் சொல்லப்பட்டது. வியக்தமா எது தெரியாதோ அது அவ்யக்த சப்தத்தினால சொல்லப்பட்டது. வியக்த சப்தத்தினால ஸ்பஷ்டமா தெரியறது சொல்லப்படுறது. சரீரமும் வியக்தமா இருக்கு, நேர பாக்குறோம், இவன் குண்டு உடம்பு, இவன் ஒல்லியான உடம்பு, இவன் ஒசரமான உடம்பு, அவன் குட்டையான உடம்பு, எத்தனை சொல்றான், இதெல்லாம் நேரம் பாக்குறவன். அதனால அவ்யக்தம்னாக்க பிரகிருதி தான் சொல்ல முடியும், ஏன்னா சூக்ஷமா இருக்கு, சூக்மஸ்தானத்துல இருக்கிறது, சூக்ஷமா இருக்கிறதுனால அதுதானே சொல்ல முடியும். ஆனால் இங்க வந்து பிரகிருதிய சொல்லாம உடம்ப சொல்றது சரீரத்தை சொல்றதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவன் ஆக்ஷேபிக்கிறான் நம்மளை பார்த்துட்டு. அதற்கு சமாதானம் சாதிக்கிற, நீ சொல்றது சரிதான், அவ்யக்தம் அப்படின்னாக்கா அவ்யாக்கிருதம், அதாவது பிரகிருதியை தான் சொல்றது, பொதுவா அவ்யக்த சப்தத்தினால பிரகிருதியை தான் சொல்றது, அது ஒத்துக்கணும். ஆனா அது சூக்ம தசை, சூக்ம தசை காரியத்துல காரண சப்தத்தை உபசாரம் பண்றது சகஜம், லோகத்துல காரியத்துல காரண சப்தத்தை. அது எப்படி அப்படின்னா, ஆத்மாவை புத்திரநாமாசி அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் வேத வாக்கியம், ஆத்மாவை புத்திரநாமாசின்னாக்க அப்பா பிள்ளை, அப்பா பிள்ளை இருக்கான், அப்பா வந்து ஒரு வீடு கட்டுற, பிள்ளை என்ன பண்றான், இந்த வீடு நான் தான் கட்டினேன் அப்படின்னு சொல்றான். பிள்ளை வந்து ஒரு வீடை கட்டுறோம், அப்ப அப்பா என்ன சொல்ற, இந்த வீடை நான் தான் கட்டினேன் அப்படின்றோம். ரெண்டு இருக்கு லோகத்துல, அப்பா பண்ணின காரியத்தை பிள்ளை வந்து தாம்பரம் தான் சொல்றதும் இருக்குது,
பிள்ளை பண்ணின காரியத்தை அப்பா தான் பண்ணதா சொல்றது இருக்குது லோகத்துல. இப்படி பாக்குற சமயத்துல இது வந்து காரணத்துல காரிய சப்தமோ காரியத்துல இது வந்து சொன்னாக்க தவறு கிடையாது. இது மாதிரி நிறைய இடத்துல பிரமாணம் இருக்கு. பக்தியை பத்தி சொல்றோம், பக்திய பத்தி சொல்லச்சே வேதியும் சாதிக்கிறார். காரியே ஹேதௌச்ச பக்தோ பக்தே கொச்சித் உபச்சரித்தா கொச்சித் உபச்சரித்தா அப்படின்னு சாதிக்கிறார். பக்தின்னு சொன்னாக்கா சிரவணம் கீர்த்தனம் இதெல்லாம் சொல்றோம். பக்தியினுடைய நிலைகள் இருக்கு, நிறைய நிலைகள் இருக்கு பக்தியினுடைய நிலைகள். அதுல ஒருத்தன் பக்தி என்ன இருக்கு, பெருமாளை நினைச்சுட்டு இருக்கிறதே ஒருத்தனுக்கு பக்தி. கொஞ்சம் ஒருபடி மேல போறான், பெருமாளையே சேவிச்சுட்டு இருக்கான் ஒருத்தன். இன்னொருத்தன் ஒருபடி பெருமாளுக்கிட்ட தன்னை அர்ப்பணிச்சுடுறான். இன்னொருத்தனுடைய ஒரு பக்தி எப்படி தெரியுமா, பெருமாள் கிட்ட போய் அனுபவிக்கிறது. இப்போ எல்லாமே பக்தி சப்தத்தினாலதான் சொல்லப்படுறது. நம்ம சித்தாந்தத்துல சுவாமி உபாய விபாகாதிகாரத்துல சாதிக்கிறார். அதுல சாதிக்கும் பொழுது அவர் தான் ஞாபகம், பல சாதன பக்திபியாம் பல சாதன பக்திபியம் பக்தாவை பத்தி தரிசிதோ சுதந்திராங்க பிரபத்திபியாம் பிரபன்னாவத்திர தாவுபௌ அப்படின்லாம் இருக்கு. பக்தன் பிரபன்னன் ரெண்டு பேர் இருக்கா, பக்தன் பிரபன்னன் அப்படின்னு பக்தனை வந்து பிரபன்னனையும் பக்தனா சொல்லலாம், பக்தனையும் பிரபன்னனா சொல்லலாம். எப்படி அப்படின்னாக்கா ஒருத்தன் பக்தியோக நிஷ்டன், பக்தியோக நிஷ்டன் சரணாகதி பண்றான், பிரபத்தி பண்றான். அவன் பிரபத்தி பண்றதுனால அவனுக்கு அங்கமா பண்ணுவான். சரணாகதியில சரணாகதியானது பக்தி யோகத்துக்கு அங்கமா இருக்கும். ஒருத்தன் பக்தி யோகம் பண்ணான்னாக்கா சரணாகதியானது அங்கமா இருக்கும். அதனால சுதந்திராங்க பிரபத்திபியாம் பிரபன்னாவத்திர தரிசிதவ் பலசாதன பக்திபியாம் பக்தாவத்துக்கு தாவு பௌ அப்படின்னு இருக்கு ஞாபகம் எனக்கு. மொத்தத்துல விஷயம் இதுதான், சரணாகதிய பிரபத்திய அங்கமா பண்ணினான்னாக்கா பக்தி யோகத்துக்கு அங்கமா பண்ணா கூட அவனுக்கு பிரபன்னன்னு பேரு. அத மாதிரி இதுல வந்து சுதந்திரமாவே பிரபத்தி பண்றான் நாம எல்லாம் பண்ணிக்கிறோமே அப்ப நமக்கு பிரபன்னன்னே பேரு. அதே மாதிரியாக பல சாதன பக்தி பியாம் பக்தாவுக்கு தாவு பௌ அப்படின்னு சரிச்சிக்க, நான் வந்து பக்தி யோகத்தை மோட்ச உபாயமான அனுஷ்டிச்சேன்னு வச்சுக்குமே அப்போ எனக்கு பக்தன்னு பேரு. அல்லது பிரபன்னனா இருக்கான், பிரபத்தி நான் வந்து பண்ணிட்டு விட்டேன், 1986 பிரபத்திய சுவாமி எனக்கு அனுஷ்டிச்சுட்டார். அதுக்கு அடுத்த அந்த அடுத்த நிலையிலிருந்து அடுத்த கணத்தில் இருந்தே அடியான் பக்தனா மாறி விடுறேன். ஏன் அப்படின்னா எனக்கு பல தசை, பிரபத்திக்கு உத்தர தசை இருக்கே பிரபத்திக்கு அப்புறம் பண்ற வர்ற தசை அது பலதசை. பலதசை அப்படி சுவாமி சாதிச்சிருக்கார், எல்லாரும் ஒத்துண்டது. அதான் சுவாமி தேசிகன் இதுலயா சொல்லிருக்கிறது, பிரமாணத்தோட சாதிச்சிருக்க. ஆக பலம் சாதனம் ரெண்டுத்தையும் வச்சுன்னு பார்த்தாக்கா இவனுக்கு பக்தன் பேரு அப்படின்னு சுவாமி சாதிச்சிருக்க. இப்ப அந்த கிரமத்துல பாருங்க, ஒரே சப்தம் பக்தன் அப்படிங்க பக்திங்கிறது, அந்த பக்தியானது சில இடத்துல பலமா இருக்கு, சில இடத்துல பக்தி உபாயமா இருக்கு. அந்த மாதிரி பிரபத்திங்கிறது ஒரு இடத்துல சுதந்திரமான உபாயமா இருக்கு, இன்னொரு இடத்துல பிரதான உபாயமான பக்தி யோகத்துக்கு அங்கமா இருக்கு. இந்த மாதிரி காரிய காரணங்கள்ல பிரவர்த்தி உண்டு, சப்தங்களை சொல்றது உண்டு. அந்த மாதிரிதான் இங்கேயும் அவ்வக்தம் அப்படிங்கிறது எதை சொல்றது அப்படின்னு சொன்னாக்க பிரகிருதியை சொல்றதுன்றது பொதுவா இருக்கு, அவ்வக்தம் அவ்வக்தம் எல்லாரும் ஒத்துருக்கோம். ஆனால் அதனுடைய சூக்ம தசையில பிரகிருதியா இருக்கு, ஆனா ஸ்தூல தசையில சரீரமா இருக்கு. அதுதானே மாறுறது, பரிணாமன்றது அதுதானே. அதனால ஒரே அவ்வக்தம் முதல்ல சூக்மமா இருந்தது, சூக்மாவஸ்தா
இப்ப சரீரமா இருக்கு ஸ்தூலாவஸ்தா, ஸ்தூலாவஸ்தை சூழ்நிலை, சூழ்நிலையா இருக்கிறதுனால தோஷம் இல்லையே. அதனால அவ்யக்த சப்தத்தினால பிரகிருதியை சொன்னாலும் எங்கு அவ்யக்தத்துக்கு காரியமா எது இருக்குதோ சரீரம் அது சொல்லப்படுகிறது, காரியம் இங்க சொல்லப்படுகிறது அப்படின்னு சாதிக்கிறார். இதுல ஒண்ணும் தோஷம் இல்லை. அதுதான் சூக்ஷ்மம் ததரகத்வாத் அப்படிங்கிற சூத்திரத்தினால இங்க சாதிக்கிறார் சூத்திரக்காரர். ஆக அவ்யக்த சப்தம் உபனிஷத்துல சொல்லியிருந்தா கூட அந்த அவ்யக்தமானது சரீரத்தை சொல்றதுல ஒன்னும் தோஷம் கிடையாது அது சொல்ற. இப்போ தீபஸ்ரீ சூக்தியை சேவிக்கலாம். சூக்மம் தோதரகத்வா கதம் அவ்யக்த சப்தசிய சரீரம் வாச்சியம் பவதி, எப்படி அவ்யக்த சப்தத்துக்கு சரீரமானது அர்த்தமா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்க அங்க சூக்மம் தூ தூ அப்படின்னு இருக்கு. தூ அப்படின்னாக்கா உறுதிப்பட சொல்றது, அவதாரணம் ஏவகாரம் சுஷப்தா அவதாரணே சூக்மம். சூக்மம்னாக்க அவ்யக்தமேவன் அர்த்தம். அவ்யக்தம்னாக்க ஸ்பஷ்டமா தெரியாதது, ஸ்பஷ்டமா எப்ப தெரியாது, சூக்மமா இருந்தாதான் தெரியாது. அதனால அவ்யக்தமேவ அவஸ்தாந்தராபண்ணம் ஷரீரம் பவதி. சூக்ம தசையில அவ்யக்த சப்த வாச்சியமானது இருந்தது, அது இப்போ அவஸ்தாந்தராபண்ணம் வேற நிலையை அடைஞ்சு கொடுத்து, வேற நிலையை அடைஞ்சு கொடுத்து அவஸ்தாந்தராபண்ணம் ஷரீரம் பவதி, இது சரீரமா மாறுறது. ஏன்னா ததவஸ்தைவ காரியார்கத்வா சூக்ஷமா இருந்தது காரியாவஸ்தையில சரீரமா மாறுறது, அப்பதான் அருகத்வா யோகிதை வரும், தகுதி வரும். சூக்ஷமா இருந்ததுதான் ஸ்தூலமா வருது, இதுதான் தகுதி. அதனால ததவஸ்தைவ காரியார்கத்வா காரியமா இருக்கிறதுக்கு தகுதி வாய்ந்ததா இருக்கும். ஆகையினால அந்த அவ்யக்தம் சூக்ஷமா இருக்கிறது ஸ்தூலமா இருக்கிறதுன்றது தோஷம் இல்லையே. அதனால காரியத்துல காரண சப்தத்தை பிரயோகம் பண்ணா தோஷம் இல்லை. எதி ரூபக விநியஸ்தாக ஆத்மாதயா ஏ ஆத்மாதயேவ வசீகாரியத்தே பராக இந்திரியேப பரா இத்தியாதினா கிரகியந்தே. ரூபக விநியஸ்தங்கள் ஏன்னா இந்த இந்திரியேபிய பராக்கியர்த்தாகன்ற இடத்துல முதல்ல வந்த வாக்கியம் என்னன்னா ஆத்மானம் நதினம் வித்தின்றது, அதுல உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆத்மா சரீரம் இதெல்லாம் உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆத்மாங்கிறது தேருக்கு எஜமானன், அவர் சரீரங்கிறது தேரு, அது அந்த தேரா இருக்கிறதுனால அதுதான் உபாயத்தை அனுட்டிக்கிறதுக்கு இதுவா சாதனமா இருக்குது. அதனால ஆத்மாதையே வசீகாரியத்தே பராக வசீகாரிய பரம்பரையை சொல்றதுனால அதுல ஒண்ணுக்கு ஒண்ணு முதல்ல சொன்னதை காட்டிலும் ரெண்டாவது வசந்தது, ரெண்டாவது காட்டிலும் மூணாவது வசந்தது, இப்படி கிரமம் அது. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்திரியேபிய பராக இத்தியாதினா கிருஷ்யந்தே இவைகள்னால சொல்லப்படுகிறது. சுவாமி வந்து தத்துவசிரேய சிந்தனாதிகாரத்துல ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். அதுல சாதிக்கும் பொழுது இங்க வந்து பிரவாக நித்தியம் சொரூப நித்தியம் அப்படின்னுட்டு ரெண்டு ஒத்துன் இருக்கா, பிரவாக நித்தியம்னு ஒண்ணு சுரூப நித்தியம்னு ஒண்ணு. பிரவாக நித்தியம்னாக்க ஒரு வஸ்துவே மாறிண்டே இருக்கிறது. ஒரு தங்க கட்டி இருக்கு, அந்த தங்க கட்டியானது முதல்ல தங்க கட்டின்னு சொன்னான், அதன் பிறகு மண் கட்டி, அது தங்க கட்டி என்ன பண்றது ஒரு சங்கிலியா மாறி விடுறது, அதே சங்கிலியை அழிச்சு பண்ணினாக்கா வளையலா மாறுறது, சோடா மாறுறது, எத்தனையோ மாறுறது. ஆனா தங்க கட்டின்றது ஒரே வசுதான், அதன் நிலைகள் மாறின் இருக்குது. அதனால நம்ம பாக்குறதுக்கு காரியங்கள் வேற வேற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையா இருக்கிறது என்னது அப்படின்னா தங்கம்ன்றதுதான் உண்மை. இதான் பிரவாக நித்தியம் சொல்றது. ஒரே மாதிரி பிரவாகம் போயிட்டு இருக்கும், பார்த்து ஒரே மாதிரி போனாலும் ஜலம் அந்த இடத்துல மாறிண்டே தானே இருக்கு. அத மாதிரி வஸ்துக்களுடைய நிலைகள் மாறிண்டே இருக்கு. இதான் சுவாமி தத்துவத்திரேந்திராதிகாரத்துல சாதிச்சிருக்காரு. அதனால நம்ம சித்தாந்தத்துல அந்த பிரவாக நித்தியம் பிரகிருதியினுடைய பரிணாமங்கள் மாறிண்டே இருக்கு. இதோ இந்த வீடு இருக்குது, வீடும் பஞ்சபூதத்தினால ஆனதுதான், இந்த உடம்பும் பஞ்சபூதத்தினால ஆனதுதான். நம்ம எந்தெந்த வஸ்து பாக்குறோமோ அது அத்தனையுமே பஞ்சபூதத்தினால ஆனதுதான்.
பஞ்சீகரண பிரக்கிரியினால எல்லாம் ஆயிருக்காது. அதனால இது வந்து இல்ல பொய் மாறுறது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதனால அவ்வக்தம்ன்றது சூக்ம தசா, சரீரம்ங்கிறது ஸ்தூல தசா. சூக்மத்தை ஸ்தூலமா நம்ம பாக்குறோம், அதனால ஆத்மானம் ரஜனம் வித்தி அப்படின்னு ரூபகப்படுத்தினார். சரீரம் ரதமே வச்சேன்னு அந்த சரீரம் தான் அவ்வக்த சப்தத்தினால் சொல்லப்பட்டதுன்றதுனால எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு சாதிச்சு வைத்தார் இந்த சூத்திரத்தினால. சூக்ஷ்மம் ததரகத்வா அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு இவா கேள்வி கேட்கிறா சாங்கியன். சரி, அவ்வக்தம்னாக்கா அது பூத சூக்ஷ்மம், சூக்ஷமா இருக்கிறது, அதுதான் அவ்யாகிருதம். அவ்யாகிருதம் நம்மளும் சொல்றோம், அவளும் சொல்ற. சத்தேதம் தருகி அவ்யாகிருதம் ஆசீத் அப்படின்னு வாக்கியமே இருக்கு. அவ்யாகிருதம்னாக்க எல்லாம் ரொம்ப சூக்ஷமா இருந்தது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நாம ரூபாபியாம் வியாகிரியத அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதன் பிறகுதான் சூக்ஷமா இருந்தது ஸ்தூலமா மாறி நாம ரூபங்களோட இருக்கு இந்த பிரபஞ்சத்துல நம்ம பார்த்தோம். அப்படியானா நீ அவ்யாகிருதத்தை ஒத்துக்கிற, அவ்யக்த சப்தத்தினால அவ்யாகிருதமான பிரகிருதி தான் சொல்லப்படுதுன்னு நீ ஒத்துன்ற கேள்வி அப்படின்னாக்க கபிலர் சொல்ற இந்த சித்தாந்தம் இருக்குதே அவ்வக்தம் ஒண்ணு இருக்கு அதுதான் இங்க சொல்லப்படுறதுன்னு நாங்க சொல்றோம், அதையும் நீ ஒத்துக்க மாட்டேன்ற, அதையும் ஒத்துக்கலாமே. ஏன்னா அந்த புருஷ நீ வந்து அவ்வக்த சப்தம் இருக்கு, அந்த அவ்வக்த சப்தத்தினால புருஷ கிரகணம் இருக்குது, அதையே எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவ்வக்த சப்தத்தினால புருஷனை ஏன் சொல்லணும் அப்படின்னா புருஷன் ஜீவன் தானே நாங்க சொல்றோம். அது மாதிரி அவ்வக்தம் அவ்வக்தம்னாக்க இவன் வந்து சாங்கியம் சொல்ற மாதிரி ஏத்தன் போலாமே அப்படின்னா கேள்வி வந்துடும். அதற்கு சமாதானம் சாதிக்கிற சரிஹி அவ்வக்தா புருஷ பரஹ, புருஷான பரம் கிஞ்சது இது புருஷ கிரகணம் கிமர்த்தம். இவ புருஷான பரங்கிரன் வசூலிட்டு போயிட்டாரு உபரிஷத் வாக்கியம். அப்ப அந்த புருஷனை காட்டினது வேறு எதுவும் வசந்தது இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். அதை எதுக்கு சொல்லணும் இங்க வேண்டாமே? ஏன்னாக்கா அவ்வக்தம்ன்றது சரீரம் தானே, சரீரத்தை காட்டிலும் புருஷன், அந்த புருஷன் புருஷனை காட்டும் யாரும் வந்தாலும் புருஷனை இப்ப சொல்ல வேண்டிய பிரமேயம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. ஸ்ரீபாஷ்யத்துல வேற மாதிரி அவதாரிக்க பண்ற, அதுல அவதாரிக்க பண்ணும் பொழுது அப்படின்னா சாங்கியம் சொல்லக்கூடிய அவ்வக்தத்தை நீ ஒத்துன்றிருக்க, அப்படியானாக்க கபிலர் சொன்ன தந்திரம் அந்த சாங்கிய தந்திரம் இருக்கே சாங்கிய சாஸ்திரம் அதையே அப்படியே அங்கீகரிக்கலாமே, ஏன் அதை ஒத்துக்கல அப்படின்னு அங்க கேள்வி கேட்டுன்னு அங்க சமாதானம். இங்க ரெண்டுத்துக்கும் சமாதானம் ஒரே சமாதானம் தான். ஆனா கேள்வி மொத்தம் அவதாரி மொத்தம் வேற மாதிரி, புருஷான பரம் கிஞ்சது இது புருஷ கிரகணம் கிமர்த்தம், அது எதுக்கு அப்படின்னு கேட்டா இத்தியதக ஆக, இந்த கேள்வி வர்த்ததுனால அதற்கு ஆக சமாதானம் சாதிக்கிறார். சததீனத்வார் அர்த்தவது, ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, எங்களுக்கு வந்து பிரகிருதியை நாங்க வந்து இதுவே சொல்லல, கண்டனம் பண்ணல. இந்த லோகத்துல இருக்க அத்தனை வஸ்துக்களும் நீயும் பார்த்துட்டு நானும் பார்த்துட்டு இருக்கோம், எல்லா வஸ்துக்களையும் எல்லா தரிசனக்காராலும் பார்த்துட்டு இருக்க, எல்லா தரிசனக்காராலும் ஒத்துட்டு இருக்கோம். ஆனால் எப்படி ஒத்துக்கிறோம் அப்படிங்கறதுலதான் சண்டை வருது. பூர்வபக்ஷம் என்ன சொல்றான் அப்படின்னாக்கா எதுவுமே சுதந்திரமா இருக்குன்ற மாதிரி போறான். ஆனால் சித்தாந்தத்துல அப்படி இல்லை, எல்லாம் பராதீனம், பரமபுருஷனுக்கு அதீனமாகத்தான் எல்லாம் இருக்கு, சுதந்திரமா எதுவுமே இருக்காது. லோகத்துல சுதந்திரமா இருக்கிறதுக்கு பரமா பரமாத்மாவுக்கு அப்புறம் நீ வந்து எனக்கு அதீனமா இருந்தன. பதி பாரதந்திரம் ஒண்ணு இருக்கு, பதி பாரத பர்த்தாவுக்கு அடங்கி இருக்கிறதுன்றது, இந்த அடங்கி இருக்கிறது ரெண்டு அடக்கி வச்சிருக்கிறது, ரெண்டாவது பாரியே ஆசைப்பட்டு அடங்கி போறது,
ரெண்டாவது தான் அழகு. கிரகணியே கேட்கணும் அப்படின்னு அவளே அடங்கி வந்தா அழகு. நம்ம மிரட்டி கிரட்டி அடைக்கணும்னாக்கா அது விபரீதமான படத்தை கொடுத்துரும். அது கூட இதுல வந்து சாதிக்கிட்ட ஸ்வேச்சாதீனம் அப்படின்னு சொல்லிட்டேன். பதிபாரதந்திரியம் ஸ்வேச்சாதீனம். பிராட்டி வந்து இது தேவையில்லாத விஷயம் இந்த இடத்துல. ஆனால இந்த சுதந்திரத்துக்கு சொல்ல வந்தேன். பிராட்டி வந்து அவ ஆசைப்பட்டு அடங்கி போறா அப்படின்னு கரூர் சுவாமியினுடைய திருவுள்ளம். திருவள்ளுவர் சுவாமி திருவுள்ளமும் உபயேச்சாதீனம் அப்படிங்கிற பதிபாரதந்திரம்ன்றது உபயேச்சாதீனம். பெருமான் ஆசைப்படுறேனா எனக்கு அடங்கி போடி அப்படின்னு விட்டோம். அதுக்கு பிராட்டி நான் அடங்கி போவேன் அப்படின்றா. ரெண்டுமே நான் ஆசைப்படுறா. இதுவும் அழகா இருக்கு, அதுவும் அழகா இருக்கு. திருப்பக்கு சுவாமியினுடைய திருவுள்ளமும் நல்லா இருக்கு, கரூர் சுவாமியினுடைய திருவுள்ளமும் அது நல்லா இருக்கு. தேசிகனுக்கு ரெண்டும் ஒண்ணுதான். அது இதுவே இல்லை, மொத்தத்துல அவளுடைய இச்சையும் இருக்கு, அதை ஒத்துக்கணும் அப்படின்னு விட்டுடலாம். அதனால இந்த சுவாதந்திரியம் இருக்கே பெருமாள் பிராட்டி இவ ரெண்டு பேருக்கு ஒண்டிதான் இருக்கு. வேற யாருக்குமே சுவாதந்திரியம் கிடையாது. எல்லாம் எம்பெருமானுக்கு அதீனமா இருக்கிறது தான். ஜீவ வர்க்கமே எம்பெருமானுக்கு அதீனமா இருக்குன்னு சொல்லத்து சாதாரண அச்சேதனம் எப்படி இருக்கும், அது போய் சுதந்திரமா இருக்குமா? அவன் அப்ரமாத்மகமான பிரதானத்தை சொன்னான் வாங்கிக்க. பிரம்மத்தை ஜீவன் அத புருஷன் அவ சொல்றார். அந்த மாதிரி பிரகிருதி பிரகிருதி புருஷவு பிரகிருதி புருஷவு அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க. அதனால ஏன்னா அவன் தான் சர்வாந்தரியாமி. நேற்று தேவநாத பெருமாள் எல்லாத்துக்கும் அந்தர்யாமின்னு சொல்றாரு. பொதுவாகவே ஒரு அச்சேதனத்துக்கு எப்படின்னு அதுக்கு அரியணைக்கா வச்சேன். இது சத்வாரகம் அத்வாரகம்னு ரெண்டு இருக்கு. அத்வாரகம்னாக்க இப்போ சமட்டு சிருஷ்டி பண்ணச்சேன் பெருமாள் அனைத்துக்கும் அந்தரியாமையா இருக்க, எல்லாருமே பூந்துட்டு இருக்கிறதுன்றது. அப்ப சமட்டு சிட்டி இருக்கிற சமயத்துல ஜீவ வர்க்கங்களுக்கு எல்லாம் உடம்பு கொடுக்கல, ஜீவ வர்க்கங்களுக்கு எல்லாம் உடம்பு கொடுக்கல. அந்த சுவாமிக்கு தெரியும், என் தெரிஞ்சு அவள் தெரியாது, எனக்கு ஒண்ணும் தெரியவே தெரியாது. அவ எல்லாரும் நல்ல பண்டிதா, அரியே ஏதோ அக்ஷராத்தியாசம் பண்ணி வச்சிருக்கேன். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்கணும் அப்படின்றது போதும் அந்த சுவாமி என்ன கேட்டார் காணிபாக்கம் சுவாமி. அதுக்கு அடியான வச்சேன். இத மாதிரி அத்வாரகம் அது சமட்டு சிருஷ்டியில அத்வாரகமா இருக்கும், எட்டு சிருஷ்டியில சத்வாரகமா இருக்கும். மொத்தத்துல எல்லா சேதன வஸ்துக்களையும் உள்ள பூந்துட்டு இருக்கான். அனேன ஜீவேனாஸ்தனான பிரவிஷ நாமரூபே வியாகரவாணின்னு அப்படி சொல்றது. அனுப்பிரவிஷன்றது எல்லா வஸ்துலையும் உள்ள போயிடுறது. அதுக்கப்புறம் சதீவ அனுப்பிராவிஷது சதனம் பிரவிஷ்ய சத்யத்தாபவது அப்படின்னு அங்க சச்சிருக்க உபநிடம் சொல்றது. அதனால எல்லாத்துக்கும் உள்ள போறான், சிருஷ்டிக்கு அப்புறம் உள்ள போறான். உள்ள போனது சத்து கெத்து அப்படின்னு மாறுறான். சேதனமா சேதனத்துக்கு உள்ள போனா சேதனமா அவனுக்கு பேரு, அச்சேதனத்துக்கு உள்ள போனா அச்சேதனம்னு அவனுக்கு பேரு. மொத்தத்துல அவன் சர்வாந்தரியாமியாக இருக்கான். இது வந்து வேதாரசங்கிற வியாக்கியானத்துல சுகப்பிரகாசிகாச்சார் சாச்சிருக்கார், சாஸ்திரிய தீபிகைன்னு பேரு. அதுல ஏதோ சாதிச்சிருக்கார் அப்படின்னா விஜயாம்சினுடைய அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் அவர். அதனால எதுக்கு விஜயாபிக்கிறோம்னா இந்த ததீனத்வா தர்த்தபது தது அதீனத்வா பரமாத்மா அதீனமா இருந்தா தான் எதுவுமே பிரயோஜனகரமா இருக்கும். அர்த்தவத்து பிரயோஜனகரம். பகவானுக்கு அதீனம் இல்லை அப்படின்ட்டாக்க எதுவுமே பிரயோஜனத்தோட இருக்காது. அவனுக்கு அதீனம்னு சொன்னாத்தான் இது நம்மளே சொல்றோம். நம்ம வைஷ்ணவனுக்கு அடிமையா இருக்கும்னு சொன்னாதானே நமக்கு சுரூபம். ஆச்சாரியாளுக்கு தாசனா இருக்கும், ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு அடிமையா இருக்கும் அப்படின்னு சொன்னாதான் நமக்கு சுரூபமே. அதனாலதான் அடியேனடியே நாம சொல்றோம். அந்த அடியேன் இல்லாம நான் நான் சொன்னாக்க சோகம்
தாசோகம் சதா சோகம் தாசதாசோகம் அத்வைதி சொன்னேறான் சோகம் அப்படின்னு அவனை நான் அப்படின்னு அதுக்கு சிவகிருஷ்ணவர் தாசோகம் அப்படின்னு சொன்னேறான் சோகம் தப்பு தாசோகம் சரின்னு உடனே அத்வைதி தப்பு சதா சோகம் எப்பொழுதும் நானே அவன் அதுக்கு வைஷ்ணவர் தாச தாசோகம் அப்படின்னு தாசாளுக்கும் தாசனா நான் இருக்கேன் இதுதான் ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் ஒருத்தருக்கு அடங்கி போறதுன்றது இருக்குதே அதுலதான் ஒரு ஆனந்தமே இருக்கு நான் சுதந்திரமா இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா எதுவுமே நினைச்சு நிற்காது அந்த அகங்காரமும் மமத்தையும் சேர்த்து நம்மளை தள்ளி விட்டுடும் பொதுவாவே அப்படி இருக்கிற எம்பெருமானுக்கு அறங்கலைன்னா சரியா எம்பெருமான் அதீனமா இருந்தா தான் நமக்கு சரியானது நம்ம சுரூபமே அது அதனால ததீனத்வாத் அர்த்தவது அந்தரியாமி ரூபேன அவஸ்தித புருஷாதீனத்வாது ஆத்மாதிகம் சர்வம் ரதி ரதத்வாதினா ரூபிதம் அர்த்தவது பிரயோஜனவத் பவதி அந்தரியாமி ரூபேன அவஸ்திதம் அந்தரியா அந்தரியாமியா இருந்திருக்கக்கூடிய எம்பெருமான் அவஸ்தித எழுந்துள்ள இருக்கிற புருஷாதீனத்வா இந்த பரமபுருஷனுக்கு அதீனமா இருக்கிறதுனாலதான் ஆத்மாதிகன் சர்வம் இந்த ஜீவன் சரீரம் இந்திரியம் இதெல்லாம் எல்லாமே மனசு புத்தி எல்லாமே ஆத்மாதிகம் சர்வம் ரதி ரதத்வாதினா ரூபிதம் ரதியாக ஆத்மாவா ரதமாக சரீரத்தை இத மாதிரிதான் ரூபிதம் உருவகப்படுத்தப்பட்டது பிரயோஜனவத் பவதி பிரயோஜனத்தோட சேர்ந்துதான் இருக்கும் வசீகரணமே எதுக்கோசரம் நம்ம பரமாத்மாவை அடையறதுக்கு தானே அப்ப பரமாத்மா அதீனம் நான் இல்லை நான் சுதந்திரனா இருக்கேன்னாக்க வசீகாரணம் எதுக்கு வேண்டவே வேண்டாமே இஷ்டத்துக்கு ஒரு சுத்தின் இருக்கலாமே நம்ம வசீகாரிய பரம்பரை சொன்னதே உபாசனத்தை பூர்த்தி பண்ணி அதனால திருமாவை அடையிறதுக்கு தானே அதை சொல்றது தானே வந்தது அத உபாசன நிவர்த்தவு உபாசனத்தை முடிச்சு வைக்கிறதுல வசீகாரிய காஷ்டா பரமபுருஷ வசீகாரிய காஷ்ட வசீகாரியத்துக்கு எல்லைநலமாக இருப்பது யாருன்னு பரமபுருஷன் தான் எம்பெருமான் தான் இருக்கான் இது சதர்த்தமிக ரூபக விநியஸ்தேஷு அதுக்கோசரம்தான் ரூபக விநியஸ்தேஷு ரூபகமாக உருவகப்படுத்தப்பட்டவைகளில் பரிகிருஷ்யமானேஷு அதனால பரிகிருஷ்யமானது எடுக்கப்படுகிறது அதுல பரஸ்யாபி புருஷ கிரகணம் புருஷான்னு பரங்கிந்தது அப்படின்னு சொல்றது எதுக்குன்னாக்க உபாசனத்தை முடிக்கச்ச எல்லை நிலமங்கள யார் இருக்கா அப்படின்னா எம்பெருமான் தான் இருக்கான் அந்த எம்பெருமானை தவிர்த்து யாரும் வசந்தவன் இல்லை அப்படின்னு சொல்லணும் அவன் தான் எல்லை நிலம் அது சொல்றதுக்கு ஒருத்தான் உபாசன நிர்வத்தி உபாய காஷ்டா புருஷா பிராப்தியே உபாசன நிவர்த்திக்கு உபாய காஷ்ட எல்லை கடைசியில யார வசீகரணம் பண்ணணும் அப்படின்னா எம்பெருமானை வசீகரணம் பண்ணணும் ஒரு காரியம் ஆகணும்னா கீழேந்து மேல பரியந்தும் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணாதான் நமக்கு காரியம் ஆகுது அந்த மாதிரி இந்த வசீகாரிய பரம்பரையில ஒவ்வொன்னுத்தையா இந்திரியங்கள் அர்த்தங்கள் மனசு இது புத்தி ஆத்மா உடம்பு எல்லாத்தையும் வசீகரிச்சு கடைசியில பரமாத்மாவையும் வசீகரிக்கும் அப்படி பரமாத்மாவை வசீகரம் வசீகாரம் பண்ணிட்டான்னாக்கா அவனுக்கு உபாய தசையில இதெல்லாம் வந்துடுறது அதுக்கப்புறம் பிராப்தியனாகவும் எந்திரமான் இருக்கான் சா காஷ்டா சா பராகதிகி அவனே பரம பிராப்தியன் அவன் இருக்கான் பிராபகன் பிராப்தியன் எல்லாமே அவன் தான் அதை சொல்றதுக்கு ஒரு தான் இங்க வந்தது தேதி புருஷா அண்ண பரம் கிஞ்சது சாகாஷ்டா சா பராகதி இச்சுக்தம் இது தீபத்துல என்ன கேள்வி கேட்டு எதுக்கு புருஷன் சொல்லணும் இங்க சரீரமே இருந்துட்டு போடுறது அத்யஸ்த சித்தத்தினால புருஷனை இங்க சொல்ல வேண்டிய பிரமாணம் என்ன பிரமேயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க புருஷன் சொல்றதுக்கு காரணம் வசீகாரி பரம்பரையில
எல்லைதனமாக எந்திரமான் இருக்கான். அதனால உபாயத்தை செய்யல, வசீகாரி பரம்பரையே உபாயத்தை செய்தான். அதுல எந்திரமான ஒருத்தன் அவனையும் வசீகாரம் பண்ணணும், அதுக்கோசரம் அது சொல்லப்பட்டது. அவனையே பிராப்தியன்னு சொல்லணும், அவனைய உபாயம் அவனையே பிராப்தியன் அப்படின்னு சொல்லணும். இது தீபத்துல சொன்ன கிரமம். எம்பிரமானாரே பாஷ்ய பிரக்ரியையா வா நேயமிதம் சூத்திரம். திரிபாஷ்யத்துல என்ன சொல்றோம் அதை கூட இங்க வச்சுக்கலாம். இந்த சூத்திரத்தை இது மாதிரி அர்த்தம் பண்ணிக்கலாம். ஏன் இது மாதிரி பரம புருஷனை ஏன் சொன்ன அர்த்தம் இல்ல, அவ்யக்த சப்தத்தினால இது இந்த அச்சேதனமான பிரகிருதி தான் சொல்லப்படுறது. அதனுடைய பரிணாமம் சரீரம். அந்த சரீரத்தை சொல்றது நீ சொன்ன, அப்போ நாங்க சொன்ன அவ்யக்தான் நீ உச்சன்ட்டியே. அப்போ காவிர தந்திர சித்தமான கபில மகரடி சொன்ன சாங்க சித்தாந்தமான அவ்யக்த சித்தத்தை அவ்யக்தத்தை இந்த பிரதானத்தை ஒத்துக்கிறதுல உனக்கு என்ன கோபம், உனக்கு என்ன வெறி, ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு நீ சொல்றீ, என்ன விரோதம் அப்படின்னு நாங்க கேள்வி கேட்டுட்ட. அதற்கு சமாதானம் அப்படி இல்லை, பரமபுருஷ சரீரத்தையா தது அதீனத்வா, எம்பெருமானுக்கு இந்த உடம்பானது சரீரம், இந்த பிரகிருதியும் சரீரம், எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கு. அதனால இப்படி சரீரமா இருக்கிறதுனால ததீனத்வா அவனுக்கு அதீனமா இருக்கு. எது சரீரமோ அது அதீனமா இருக்கு சரீரத்துக்கு. ததீனத்வா பூத சூக்மம் அவ்யாகிருதம் அர்த்தவது, பூத சூக்மமான அவ்யாகிருத சப்த வாச்சியமான இந்த பிரகிருதி பெருமானுக்கு அதீனம், பெருமானுக்கு சரீரம், அதனால இது பிரம்மாத்மகம் அப்படின்னு சொன்னாதான் அது அர்த்தவது, பிரயோஜனத்தோட கூறினதா இருக்கும் அர்த்தவது. இது ததிக அவ்யக்த சப்தேன கிருக்கியது, பிரகிருதியே எடுத்துட்டு போட்டோம், பிரம்மாத்மகமான பிரகிருதி தான் இங்க சொல்லப்பட்டது. அதனுடைய காரியம் உடம்பு, அது சொல்றது அப்ரமாத்மகமான பிரதானம் சொல்லப்படவில்லை. அது சாங்கியம் சொன்னோம், சாங்கியம் சொன்ன அப்ரமாத்மகமான பிரதான பட்சம் எங்களுக்கு தேவையே இல்லை. எங்களுக்கு தேவையானது என்னது அப்படின்னாக்க, பிரம்மாத்மகமான பிரதானம் தான் முக்கியம், எதுவும் பிரம்மாத்மகம் தான் கிரகிக்கிறது. என்ன அப்ரமாத்மகம் ஸ்வனிஷ்டம், ஸ்வனிஷ்டம்னாக்க தனக்கு அதீனமாக இருக்குது, அதாவது அனன்யாதாரமா இருக்குது, சுவாதீனமா இருக்குது. அந்த மாதிரி சுனிஷ்டமான அப்ரமாத்மகமான பிரகிருதியை நாங்க ஒத்துக்கல, அது எங்களுக்கு வேண்டியது இல்லை. ஏன்னா எங்க இஷ்டம் இல்லாது ஸ்ருதி சொல்றது, ஸ்ருதி ஸ்பஷ்டமாக சுருட்டு போயிடுது. எந்த இடத்துலையும் ஸ்ருதியானது சுதந்திரமான பிரம்மத்தை சொல்லவே இல்லை, பிரகிருதியை சொல்லலை, எல்லாம் இந்த மாதிரிதான் இருக்கு. வரிசையா பாருங்க, அவ்யக்தம் அக்ஷரேலீயதே அக்ஷரம் சமசீலீயதே சமஸ்பரே தேவே ஏகி பவதி அப்படின்னு இருக்கு. எஸ்ய பிரதிவி சரீரம் அப்படின்னு ஆரம்பிச்சது, எஸ்ய அவ்யக்தம் சரீரம், எஸ்ய அவ்யக்தம் சரீரம்னு சொல்லிட்டு கொடுத்தது, நாங்க சொல்லல, இந்த ஸ்ருதி சொல்லிட்டு போயிடுச்சு. அந்தனையா பிராமணத்துல எல்லாம் சொல்லச்ச இந்த ஸ்ருதியே ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிடுச்சு, எஸ்ய அவ்யக்தம் சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அவ்யக்தம்னாக்க பிரகிருதி தான், அது பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கு, அதனால பிரம்மாத்மகமா இருந்தது. பெருமானம் பகவத்கீதையெல்லாம் நிறைய சொல்றிருக்காரு, எல்லாத்தையும் சொல்றிருக்காரு, க்ஷேத்ரஜ்ஞம் சாபிமான் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத அப்படின்னு சொல்ற, க்ஷேத்ரம் இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரம் இத்யபிதேயதே அப்படின்ற அர்ஜுனா, இந்த உடம்புக்கு தான் க்ஷேத்திரம்னு பேரு. ஏதத்யோ வேதிதம் பிராவுஹோ க்ஷேத்ரஜ்ஞ இது தத்விதா அப்படி பதிமூணாம் அத்தியாயத்துல வருது. அதனால இது அத்தனையுமே பெருமாளுக்கு அதீனமா இருக்கு, பெருமாளுக்கு சரீரமா இருக்குது, பெருமாளே எல்லா உள்ளையும் அந்தரையாமையா எழுந்து வழிவிட்ட, அது சேதனம் அச்சேதனம் எல்லாம் அதீனம் தான். அன்னைக்கே சொன்னோம் பத்தாவது அத்தியாயத்தை சாய்க்கிட்டு சுவாமி பெருமாள் சாய்க்கிறார், நததஸ்தி வினாயஸ்யாத்மயா பூதம் சராச்சரம் அப்படிங்கிறார், நான் இல்லாம சரமோ அச்சரமோ எதுவுமே லோகத்துல இல்லை,
அப்படின்னு பிரம்மாவே சாதிச்சிருக்காரு. அதனால எல்லாம் அந்தரியாமியாக எம்பெருமானால வியாபிக்கப்பட்டிருக்கு. சர்வவியாபியான எம்பெருமான், சர்வவியாபியான எம்பெருமான் எல்லாத்துக்குள்ளயும் பூந்துட்டு இருக்கான். அதுல பிரகிருதியும் ஒண்ணு, பிரகிருதி ஒன்னாதான் உள்ள பூந்துட்டு இருக்கிறதுல இதுல ஒரு தோஷமும் இல்லை. நீங்க சுருதி சித்தமான விஷயத்தை விட்டுட்டு நீங்களே கல்பிச்சிருந்த சித்தாந்தத்தை சொன்னாக்க அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். அது சொல்ற என்ன அப்ரமாத்தகம் ஸ்வனிஷ்டம் தந்திர சித்தம் இது. தந்திர சித்தம், தந்திரம்னாக்க காபிர தந்திர சித்தம், கபில சித்தாந்தம். தந்திரம்னா கபில தந்திரம், நிறைய தந்திர சித்தத்துக்கு சாஸ்திரம்னாலே தந்திரம் பேர், அல்லது பூர்வ தந்திரம்னாக பூர்வமீமாம்சா சாஸ்திரத்துக்கு பேர், உத்தர தந்திரம்னாக நம்ம சித்தாந்தத்துக்கு பேர். இன்னொன்னு தந்திரம் அப்படின்னாக்கா பாஞ்சராத்திர தந்திரத்துக்கு, ஸ்ரீ பஞ்சராத்திர சம்மிதைகள் இருக்கே அதுக்கு பகவத் தந்திரம் அப்படின்னு அது சொல்லுவார். ஆனால் கபிலர் சொன்னதுக்கு காபிட தந்திரம் அப்படின்னு பேர், கபிலரால் சொல்லப்பட்ட சாஸ்திரம் அப்படின்னு பேர். இந்த காபிட தந்திரத்துல சொல்லப்பட்ட அப்ரமாத்மகமான பிரகிருதியை நாங்க ஒத்துக்கவே இல்லை, அதனால அது இங்கு சொல்லப்படவே இல்லை அப்படின்றது இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம். அர்த்தம் குருபரம்பரா.